அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பொலிச்ச மீன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை தான் நம்ம வந்து குக் பண்ண போறோம் பொலிச்ச மீனுக்காக. இந்த மீன் வந்து லூலு மால்லிருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். நீங்கள் லூலு மால் ஷாப்பிங் வீடியோ, ஹால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நான் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா இதை வந்து கவரில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம அப்படியே வந்து வெளியே வச்சு காட்டுற மாதிரி இல்லை அது. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே குக் பண்ணும் போது தான் இன்றைக்கி நான் வந்து ஃபிஷ்ஷை எடுத்திருக்கேன் வெளியவே. இந்த ஃபிஷ்ஷை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை மேலாக்க அப்படியே வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளெல்லாம் வந்து எந்த ஒரு டோட்டோ இல்லை பிளட்டோ அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு. பஸ் ஜஸ்ட்டு நான் வந்து வாட்டர் மட்டும் போட்டு ஒரு தடவை அலசிக்கிட்டேன். டிஷ்யூ பேப்பரை வச்சு மீனை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடக்கணும்னா, மசாலாலாம் வந்து நல்லா வந்து மீனோட ஒட்டிக்கணும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டேன்னா வந்து வாட்டர்லாம் ஃப்ரீ ஆகிடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக மீன் ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மீனுக்கு வந்து கட் போட்டு எடுத்துக்கலாம், மசாலா உள்ளே நல்லா வந்து இறங்குறதுக்காகவும் நல்லா குக் ஆகிறதுக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கான மசாலா போட்டுடலாம். அதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு, அரைச்ச பூண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே வந்து 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 4 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கட்டியான தயிரை எடுத்திருக்கேன். ரொம்ப லூஸாக இருக்கிற தயிர் எடுத்தால் அந்த அளவுக்கு மசாலா வந்து மீனில் ஒட்டாது. கொஞ்சம் கட்டியான தயிரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நான் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாவே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. டேஸ்ட்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மசாலா வந்து மீனுக்கு தடவ ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக வந்து தலையிலிருந்து வால் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா மசாலா வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடலாம் மீனுக்கு. மீனுக்கு நடுவில் வந்து அந்த கட் கொடுத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் ஓப்பன் பண்ணி அங்கேயும் வந்து அங்கே குக் ஆகாது மசாலா, பட் இருந்தாலும் வந்து நல்லா உப்பு காரம் இறங்குறதுக்காக உள்ளே வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 10-15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் மசாலாவில். இப்போ நெக்ஸ்ட்டு பொலிச்ச மீனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொலிச்ச மீனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவும் 2 பெரிய வெங்காயத்தையும் வந்து நான் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் 2 சின்ன தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் வந்து தனியா தூள்.
இதெல்லாம் நல்லா சேர்த்து வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மீன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து அதுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் கப் அளவுக்கு வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும் போது ஒரு 70% 80% குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் பால்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும், நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை இலையை வந்து நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். நம்ம மீன் வந்து பொளிச்ச மீன் செய்கிறதுக்காக வாழை இலையில தான் மீனை வந்து நம்ம பேக் பண்ணி குக் பண்ணணும். பட் வந்து வாழை இலை அப்படியே இருந்தால் வந்து அது மடியாது, மடியும் போது கிழிஞ்சிரும். அதனால் இப்போ நான் மீன் வறுக்கிறதுக்காக ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவரை மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட் அரோமா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஊற வச்சுருந்த மீனை வந்து எடுத்து தவாவில் போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தவாவை விட மீன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா 1 கிலோ மீன் இது ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து தவாவே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீன் வந்து ஒன் சைடு வந்து குக் ஆகிடுச்சு. ஒரு 8 மினிட் மாதிரி நான் வந்து குக் பண்ணேன். ஒரு மீடியம் ஹீட்டில், சிம் டு மீடியம் வந்து வச்சு நான் வந்து 8 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது மீனை வந்து திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்கிட்ட வேறு எந்த பேனும் இல்லை, என்கிட்ட வெறும் நான்ஸ்டிக்கில் தான் இருந்தது. இதை விட வேறு பேன் பார்த்தா இந்த பேனை விட இன்னமும் சின்னதாக இருந்தது. மீன் வந்து அதில் ஹாஃப் தான் போச்சு, அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணல. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழையில ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வாழையிலையில் போடும் போது ஐயோ மசாலா வந்து கம்மியாக ஆயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த மசாலா வந்து நல்லா கரெக்டாக தான் இருந்தது, கம்மியாலாம் இல்லை, பார்க்க தான் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் மீனோட வச்சு சாப்பிடும் போது அதுவே போதுமான அளவு தான், அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வறுத்த மீனை வந்து இந்த மசாலா மேலே வச்சிடலாம். அங்கங்கே பிஞ்சு இருந்தது மசாலா, அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மசாலாவையும் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி நான் மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம வந்து வீடியோவை வந்து ஆன் பண்ணலை அப்படின்னு. அதனால் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அங்கே இலை வந்து கொஞ்சமாக கிழிஞ்சிருந்தது, அதனால் நான் வந்து அந்த மீன் கீழே வந்து இன்னொரு இலையை வச்சு எப்படி எப்படியோ பேக் பண்ணியிருந்தேன். பட் முடிஞ்ச அளவுக்கு கிழியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மடக்கி, நல்லா எப்படியெல்லாம் மடக்க முடியுமோ அப்படியெல்லாம் மடக்கி நான் வந்து வாழையிலே சின்னதாக வந்து ஒரு நூல் மாதிரி இல்லை சணல் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ அதை போட்டு வந்து நம்ம நல்லா முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். சணலில் இல்லை வேற ஏதாவது நூலில் கூட நம்ம வந்து நல்லா கட்டிக்கலாம். வாழையிலையோட சணல் தான் வேணும் அப்படின்னு இல்லை, மேலே எக்ஸ்ட்ரா இருந்த அந்த நூல் மாதிரி இருந்ததை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து எடுத்து நம்ம மறுபடியும் அதே சேம் தவாலே நான் வச்சிட்டேன். ஏன்னா அதில் எண்ணெய் நிறைய இருந்தது, அதனால் அதே எண்ணெயில் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெயை போட்டு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைட் 10 மினிட்ஸும் இன்னொரு சைட் 10 மினிட்ஸும் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் நான் வந்து குக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக அரோமாலாம் இறங்கியிருக்கோம்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஓவராலாக காட்டுறேன். பிரிக்கும் போதே அந்த மீனுடைய ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம சமைச்சதுக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுக்கும் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹோல் மீனில் தான் பண்ணணும்னு இல்லை, நான் வந்து ஹோல் மீனில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஹோல் மீனில் பண்ணேன். பட் குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தால் ஹோல் மீனில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மீனில் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம குக் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளிச்ச மீன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக்கும் ஆயிருந்தது, நான் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.